வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பைசியான ஆந்திரா கோங்ரா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கோங்கரானா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம புளிச்சக்கீரை தான். ஸோ அதை வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய ஒரு ட்ரெடிஷ்னலான குவிசனில் இது ஒரு கறி. ஸோ வாங்க, அதுக்கான செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் சூடாகிட்ட உடனே ஒரு டீஸ்பூன் க்யூமின் சீட்ஸ் சீரகம் ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வதக்கி விடுங்க. சீரகம் நல்லா வதங்கின உடனே 6 பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணது, நல்லா இடித்தது. அப்புறம் 1 பூண்டுடைய பற்கள், அதையும் நல்லா இடித்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இடித்து நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ண உடனே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதை நல்லா வதக்குங்க, அந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்மளுடைய புளிச்சக்கீரை கொங்குரா வந்து ஒரு நல்ல ஒரு கட்டு கீரை இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். கீரை இப்போ பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வதங்கும் போது கொஞ்சமாகிடும். நல்லா கீரையை எப்போவுமே யூஸ் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு லிட் ஒரு மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ணிட்ட உடனே பட்டை 4 துண்டு, ஏலக்காய் 4 துண்டு, அப்புறம் கிராம்பு 4, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் வந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுறது. இப்போ இந்த சைடு நம்ம கீரையை பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின உடனே நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்ட உடனே ஆட் பண்ணுங்கள். இப்போ 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி 1 கொத்துப்போல ஆட் பண்ணுங்கள். ஃபைனலி நல்லா சாப் பண்ணுது, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். நாங்கள் வந்து 750 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்கன். நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிடுறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 3 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும், சிக்கன் ஃபுல்லாக நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிடணும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி குக்காக விடுங்க சிக்கனை. இப்போ இந்த சைட் நம்மளுடைய கோங்குரா மிக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வதங்கி அப்படியே ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி கிடையிறது இருக்குல்ல, அதை வச்சு இன்னும் நல்லா கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த ஒரு சில இலை வந்து முழுசு முழுசாக இலையாக இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கடைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கனை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்து விட்டுருக்கு. ஸோ சிக்கன் குக் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஒரு 150 கிராம் தேங்காய் பேஸ்ட், தேங்காய் நல்லா அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதுதான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் குக் பண்ணுங்கள். அந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆயிடும் அதுக்குள்ளே. இப்போ நம்மளுடைய இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த கோங்க்ரா, நம்ம வச்சுருக்க கோங்க்ரா மிக்ஸ்சரை இதில் மிக்ஸ் பண்ணிடுறது தான். இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கோங்க்ரா மிக்ஸ்சரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனே செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. அந்த கோங்குராவோட ஃப்ளேவர் வந்து சிக்கனோட சேர்ந்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த கோங்குரா சிக்கன் ட்ரை பண்ணதே இல்லையோ, ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது என்னது கோங்குரா சிக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா டேஸ்ட்டுமே அறுசுவை நிறைஞ்ச ஒரு உணவு மாதிரி இருக்கும். ஸோ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த பபுள்ஸ் வர வரைக்கும், நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிரேவியை வச்சுருங்க. அப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பைசியான கோங்குரா சிக்கன், ஆந்திரா கோங்குரா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா சூடாக வச்சுட்டு சாப்பிட்டாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys, have a great day.